பன்னிரெண்டாம் வகுப்பு செய்யுள்ள இருக்கக்கூடிய முதல் ஆசிரியர் குறிப்பு சிற்பி பாலசுப்ரமணியம். இவருடைய கவிதை தொகுப்பு நிலவுப்பூ. நிலவுப்பூவில் தான் இளம் தமிழே அப்படிங்கிற கவிதை எழுதியிருப்பாங்க. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காங்க. இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது மற்றும் மொழிபெயர்ப்புக்கு ஒரு முறை விருது. அந்த மாதிரி இரண்டு முறை மொழிபெயர்ப்புக்காக ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு கவிதை நூலுக்காக இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. இவருடைய கவிதைகள் எல்லாமே ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி இந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கவிதை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒழிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி அப்படிங்கிற கவிதைகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. ஸோ என்னென்ன கவிதைகள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒழிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி. அதே போல் உரைநடை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உரைநடை நூல்களில் மூன்று இருக்குது. இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும். இது மூணுமே வந்து அவருடைய உரைநடை நூல்கள். அவருடைய கவிதைகள் வந்து மலையாளத்திலிருந்து பல்வேறான கவிதைகளை மலையாளத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தமிழில் கவிதைகளை மொழிபெயர்த்திருந்திருக்காங்க. சாகித்ய அகாதமியுடைய செயற்குழுவில் ஒரு உறுப்பினராக இவர் வந்து பணியாற்றிட்டுருக்காரு. ஸோ சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி இந்த 8 பாயிண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. கவிதை தொகுப்பு நூல் வந்து நிலவுப்பூ. அந்த நிலவுப்பூ அப்படிங்கிறதுல தான் இளம் தமிழே அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கும். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காரு. இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு நூலை வந்து மொழிபெயர்த்ததுக்காகவும், ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காகவும் வாங்கியிருக்காரு. இவருடைய கவிதைகள் எல்லாமே ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி இந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவருடைய கவிதை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒழிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி. உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும் அப்படிங்கிற உரைநடை நூல்கள் எழுதியிருக்காங்க. இவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து மேக்சிமம் இவர் மலையாளத்திலிருந்து தமிழில் கவிதைகள் அதிகமாக மொழிபெயர்த்திருந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாகித்ய அகாதமி செயற்குழுவில் ஒரு உறுப்பினராக இவர் வந்து பணியாற்றிட்டு வரார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ லிங்க்கையும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.